அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் அமீன் அம்மா பாத். நாம் இந்த வீடியோவில் அரபு வார்த்தையிலிருந்து ம என்ற ஒரு முக்கியமான வார்த்தையை குறித்து படிக்க இருக்கிறோம். இந்த ம என்ற வார்த்தை அரபு மொழியில் மிக பிரதானமான ஒரு இடத்தை பெற்ற பெரும்பான்மையான வாக்கியங்களை அமைப்பதற்கு இந்த வார்த்தை ஒரு இடைச்சொல்லாக வரக்கூடிய ஒன்று. ம என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழில் சொல்கிறதா உடன், உன்னோடு யார் இருக்கிறார், என்னோடு என் கணவர் இருக்கிறார், என்னோடு என் மனைவி இருக்கிறாள், அல்லது என்னோடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்ம சொல்கிறோமா இல்லையா. அப்போ இது போன்ற கேள்விகளை அல்லது இது போன்ற வாக்கியங்களை அமைப்பதற்கு இந்த ம தமிழில் சொல்கிறதா உடன் என்ற வார்த்தை என்பது மிக முக்கியமானது, பிரதானமானது. ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் வித், ஐ எம் வித் மை ஃபாதர் சொல்கிறோமா இல்லையா. சரி, உதாரணத்துக்கு மன் மாஹு, மண் மாஹூ, மண்ணா நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். மண் என்றால் ஹூ, யார். இது வந்து அஸ்மாலிஸ்தி ஃபார்மில் ஒன்று, கேள்வி சொற்களில் ஒன்று. அப்போ மண் மாஹூ என்றால் ஹூ இஸ் வித் ஹிம், அவனோடு யார் இருக்கிறா. ஆங்கிலத்தில் சொல்கிறா இருந்தால் ஆங்கிலத்திலும் அரபிலும் கேள்வி சொல் என்பது வாக்கியத்தின் ஆரம்பத்தில் இடம்பெறும், தமிழில் வாக்கியத்தின் இறுதியில் இடம்பெறும். உதாரணமாக தமிழ் ஆங்கிலத்தில் வாட் இஸ் யுவர் நேம் என்று இங்கே கேள்வி சொல் ஆரம்பத்தில் வந்திருக்கு. அது தமிழில் கேட்குறதா உன்னுடைய பெயர் என்ன, என்ன என்ற அந்த கேள்விச்சொல் வாக்கியத்தின் இறுதியில் வருது. அப்போது அரபிலையும் ஆங்கிலத்திலையும் கேள்விச்சொல் என்பது வாக்கியத்தின் ஆரம்பத்தில் வரும், தமிழில் இறுதியில் வரும். அதனால் தமிழில் அவன் முடிவு இருக்கும் பொழுது பின்னாடி இருந்து அர்த்தம் வச்சோம் என்றால் மிக பொருத்தமாக இருக்கும். அப்போ மண் மாஹு என்றால் அவனோடு யார் இருக்கிறா, வாய்ஸ் வித் ஹிம். மாஹு வலதுன், அவனோடு ஒரு சிறுவன் இருக்கிறான். மாஹு வலதுன், அவனோடு ஒரு சிறுவன் இருக்கிறான். வித் ஹிம் ஏ பாய், வித் ஹிம் ஏ பாய். ரெண்டாவது மா மாக்க, மா மாக்க, நமக்கு மண் என்றால் மா என்றால் தெரியும், மண் என்பது ஒரு உயர்திணை. மனிதர்களை குறித்து கேட்பதற்கு, கேள்வி எழுப்பதற்கு மண் பயன்படுத்தணும். மனிதர் அல்லாத ஜீவராசிகள் அல்லது உயிரற்ற பொருட்களை குறித்து கேள்வி எழுப்பதற்கு நாம் மா பயன்படுத்த வேண்டும். அப்போ மா மாக்க, வாட் இஸ் வித் யூ, உன்னோடு என்ன இருக்கிறது. மை கல்புன், என்னோடு ஒரு நாய் இருக்கிறது. வித் மீ எ டாக், என்னோடு ஒரு நாய் இருக்கிறது. மா மாக்க, வாட் இஸ் வித் யூ, உன்னோடு என்ன இருக்கிறது. மை கல்புன், என்னோடு ஒரு நாய் இருக்கிறது. அடுத்து அதாவது பெண்பாலோடு அது பெண்ணோடு சேர்த்து கேள்வி கேட்பதாக இருந்தால் மண் மாஹா ஹூ இஸ் வித் ஹர், அவளோடு யார் இருக்கிறா, அவளோடு யார் இருக்கிறா. மண் யார், ம உடன், வித் ஹா அவளோடு, ஹர் ஹூ இஸ் வித் ஹர். மஹா பின்துன், அவளோடு ஒரு சிறுமி இருக்கிறாள். மஹா வித் ஹர், அவளோடு பின்தும் ஒரு சிறுமி இருக்கிறாள். மா மாஹா, மா மாஹா, அவளோடு என்ன இருக்கிறது. வாட் இஸ் வித் ஹர், அவளோடு என்ன இருக்கிறது. மா என்ன, ம உடன் ஹா அவளோடு. அப்போது அவளோடு தமிழில் நம்ம முடிவெடுக்கும் பொழுது பின்னாடி இருந்து அர்த்தம் வச்சா கரெக்டாக பொருந்தும். அவளோடு என்ன இருக்கிறது. ஆங்கிலத்தில் முடிவு பொருந்தால் முன்னாடி வந்து வைக்கலாம் வாட் இஸ் வித் ஹேர் என்று. அப்போது மாஹா தித்தொன், அவளோடு ஒரு பூனை இருக்கிறது. அவளோடு ஒரு பூனை இருக்கிறது. வித் ஹேவ் எ கேட், அவளோடு ஒரு பூனை இருக்கிறது. சரி, அடுத்து ஹிய ம பின் திஹா, ஹிய ம பின் திஹா, அதாவது கேள்வி சொல் கேள்வி கேட்டு பதில் சொல்வதாக இருந்தாலும் இந்த வார்த்தை என்பது ரொம்ப பிரதானமானது. அதே போன்று வாக்கியங்களை சொல்வதாக இருந்தாலும் இந்த வார்த்தை ரொம்ப பிரதானமானது. ஹிய ம பின் திஹா, ஹியனா ஷி அவள், மன உடன், பின் திஹா என்றால் அவளுடைய மகளுடன், அவளது மகளுடன் அவள் இருக்கிறாள். ஷி இஸ் வித் ஹேர் டாட்டர், சரிங்களா. அவளுடைய மகளோடு இருக்கிறாள். பின்ஸ் என்றால் மகள் என்றும் அர்த்தம் சொல்லலாம், சிறுமி என்றும் அர்த்தம் சொல்லலாம். அப்போ ஹிய ம பின் திஹா, ஷி இஸ் வித் ஹேர் டாட்டர், அவள் அவளது மகளோடு இருக்கிறாள். அப்போ இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ம என்ற வார்த்தைக்கு பின்னால் வரக்கூடிய இஸ்ம் நவுன் வந்து ஜர் செய்யப்பட்டதாக இருக்குது. ம பின் திஹா, ம பின் தஹா நம்ம சொல்லலை, ம பின் துஹான்னு சொல்லலை, என்ன சொல்கிறோம், ம பின் திஹா. அப்போ மக்கு பின்னால் வரக்கூடிய வார்த்தை எப்படி வரணும், ஜர் பெற்றதாக வர வேண்டும். சரி, அடுத்து ஹுவ ம வலதிஹி, அவன் அவனது மகனோடு இருக்கிறான், பையனோடு இருக்கிறான். ஹீ இஸ் வித் ஹிஸ் பாய் அல்லது ஹிஸ் சன், அவன் அவனது மகனோடு இருக்கிறான். ஹுவ அவன், ம உடன், வலதுனா சிறுவன் அல்லது மகன், ஹி என்றால் அவனோடு.
ஹூவ மா வலதி, அவன் அவனது மகனோடு இருக்கிறான், அவனது பையனோடு இருக்கிறான். அப்போ இங்கே பாருங்கள், மா வலதிஹி, வலதகு சொல்லலை, வலதுன்னு சொல்லலை, வலதிஹி, மா வலதிஹி, வலதி ஜரு பெற்று வந்திருக்கனால் அதுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய சேர்ந்து வரக்கூடிய பிரதிபெற்றிலும் ஜரு பெற்று வந்திருக்கு, சரிங்களா, வலதிஹி. சரி, குரானில் ஏராளமான இடங்களில் இந்த மா என்ற வார்த்தை வருது. அதில் ரொம்ப பிரதானமான, முக்கியமான, எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் என்பது இன்னல்லாஹ மா சாபிரீன். மூலிக அர்த்தம் தெரியும், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் யாரோடு இருக்கிறான், மா சாபிரீன், பொறுமையாளர்களுடன் இருக்கிறான், மா சாபிரீன், பொறுமையாளர்களுடன் இருக்கிறான், சரிங்களா. சாபிரூன் என்று வராமல் ஏன் இங்கே சாபிரீன் என்று வந்திருக்கு அப்படின்னா, இது ஜர்ருடைய இடத்துல வந்திருக்கு, சரிங்களா. மாக்கு பின்னால் வரக்கூடிய வார்த்தை ஜர்ரு பெற்று வரும் அல்லவா, அப்போது ஜர்ருடைய இடத்துல வாவுன் வருவதற்கு பதிலாக யானுன் வரும் பன்மையில், சரிங்களா. அதை நம்ம ஒருமை பன்மை பாடத்தில் விரிவாக படிப்போம். ஹைர் அல்ஹம்துலில்லா, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. தொடர்ந்து நம்முடைய பாடங்களை படிக்க, குயிஸில் பங்கெடுக்க டெலகிராம் சேனலில் ஈஸி அரபிக் இன் தமிழ் என்று டெலகிராம் சேனல் சர்ச் செய்தீர்கள் என்றால் நம்முடைய சேனல் வரும், அதில் பங்கெடுத்து நம்முடைய கல்வி அறிவை அதிகப்படுத்துவதற்கு முயற்சிப்போம். வாஹிர் தவானா, அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.